ஆமாம், இந்த வீடியோவில் நாங்கள் பிடியாணையுடன் கைது, அரெஸ்ட் வித் வாரண்ட் என்று சொல்லுகின்ற விடயத்தை பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த குற்றவியல் நடவடிக்கை கோவை சட்டத்தை நாங்கள் பார்க்கிற போது அதிலே ஒருவர் எப்போது பிடியாணையின்றி கைது செய்யலாம், கைது செய்யப்பட முடியும், பிடியாணையின் தேவைப்பாடுகள் என்ன, கைதின் பின் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, எவ்வளவு காலம் ஒருவரை தடுத்து வைக்க முடியும் அல்லது சந்தேக நபரை வைத்திருக்க முடியும் போன்ற எல்லா ஏற்பாடுகளையும் இது செய்கின்றது. அதில் முதலாவது தான் நாங்கள் ஏற்கனவே கைது பற்றி ஒரு வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். தற்போது நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம்தான் இந்த பிடியானையுடன் எவ்வாறு கைது செய்யப்படுகின்ற, பிடியானையுடன் தான் கைது செய்ய வேண்டும் என்ற குற்றங்கள் இருக்கின்றது. அவை பிடியானையுடன் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பொதுவாக பார்க்கிற போது போலீஸார் பிடியானை பெற்று கைது செய்வது பொருத்தமானது. ஏனென்று சொன்னால் இங்கு நீதிமன்றம் சந்தேக நபரை கைது செய்வதற்கு போதுமான ஏதுக்கள் உள்ளதா என்று தீர்மானிக்கின்றார். அது இங்கு போலீஸார் தீர்மானிப்பதல்ல, நீதிமன்றம் தீர்மானிக்கின்றது. அவரை கைது செய்வதற்கு நியாயமான ஏதுக்கள் உண்டு. அவை நான் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்திருந்தோம். அரசியலமைப்பு உறுப்புரை 13(1)-ன் கீழ் பார்க்கிற போது ஸ்தாபிக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு அன்றி கைது செய்யப்படுதலாகாது, கைது செய்யப்படுத போது காரணம் கூறப்படுதல் வேண்டும். அவை அது சம்பந்தமாக ஒருவர் போலீசார் தானாக சென்று கைது செய்கிற போது இந்த பிணக்கு வருகின்றது. அவர் கைதுக்கான காரணத்தை கூறினாரா, அங்கு நியாயமான காரணம் இருக்கின்றனா, நியாயமான சந்தேகம் இருக்கின்றதா, நியாயமான சந்தேகம் பெறுவதற்கு நியாயமான ஈதுக்கள் இருக்கிறதா என்று பல வினாக்கள் வருகின்றது. ஆனால் அதே விடயம் தொடர்பில் ஒரு நீதிவானிடம் சென்று அங்கு பிடியாணை ஒன்று புறப்படுமாக இருந்தால் நீதிமன்றம் தான் அதனை தீர்மானிப்பதால் இந்த அடிப்படை உரிமையில் அவர் இந்த போலீஸ் நபருக்கு எதிராக, போலீஸ் அலுவலர்களுக்கு எதிராக கூற முடியாது, கொண்டு வர முடியாது. அடுத்ததாக அந்த சந்தேக நபரனுடைய சுதந்திரத்தை பாதிப்பது நீதித்துறை அனுமதிக்கின்றது பிடியாணை வழங்குகின்ற போதும். மூன்றாவதாக இது போலீசாரனுடைய பாதுகாப்பை உறுதிப்பது, அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு நடவடிக்கை வருவதை இந்த நடவடிக்கை. ஆகவே பொதுவாக பிடியாணை பெற்று செல்வது பாதுகாப்பானதும் உசிதமானதுமாகும். அடுத்ததாக இந்த நீதி அலுவலர்கள் நியாயாதிக்கமின்றி பிடியாணை வழங்கினால் அது சட்ட வலுவை பெறாது. ஆனாலும் பிடியாணை காணப்படுவது பொய்யான சிறைப்படுத்தலுக்காக அல்ல தீங்கியல் நிவாரணத்தை பெறுவதிலிருந்து கைது செய்யப்பட்டாலே தான். அவ்வாறு ஒரு பிடியாணை அங்கே காணப்படுமாக இருந்தால் கைது செய்யப்பட்டவர் பொய்யான சிறைப்படுத்தல் என்ற அடிப்படையில் வழக்கு தொடர முடியாது. அதேபோல் தீங்கியல் அடிப்படையிலும் வழக்கு தொடர முடியாது. அவர் வழக்கு தொடர்ந்தாலும் அதற்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்வது மிக மிக அரிதாகவே காணப்படுகின்றது. ஆகவே காலம் இருக்குமாக இருந்தால், காலம் இருக்குமாக சொன்னால் ஒருவரை கைது செய்வதற்கு சென்று கைது செய்கின்ற போது அவர் தப்பியோடுவதற்கு அந்த சந்தர்ப்பம் ஒன்றில்லை என்று சொன்னால், காலம் அனுமதிக்குமாக இருந்தால், போதுமான காலம் இருக்குமாக இருந்தால் போலீஸ் பிடியாணைக்கு விண்ணப்பித்தல் பொருத்தமானது அல்லது விண்ணப்பித்தல் வேண்டும் என்று சொல்ல முடியும். குற்றவியல் நடவடிக்கை கோவை சட்டத்தின் 50வது பிரிவு ஒரு பிடியாணை எவ்வாறு இருத்தல் வேண்டும் என்று ஏற்பாடு செய்கின்றது. அதாவது பிடியாணை எழுத்தில் இருத்தல் வேண்டும், அங்கு நீதிவானனுடைய அல்லது நீதிபதியினுடைய ஒப்பம் காணப்படுதல் வேண்டும், அது ஒரு விதித்துரைக்கப்பட்ட படிவத்தில் காணப்பட வேண்டும். இதற்காகத்தான் ரெகுலேஷன்ஸ் இருக்கின்றது. அந்த ரெகுலேஷன்ஸின் அடிப்படையில் ஒரு விதித்துரைக்கப்பட்ட படிவம் ஏற்கனவே சிபார்சு செய்யப்பட்ட அந்த படிவத்தில் தான் நீதிவான் கையொப்பமிட்டு எழுத்தில் அதனை வழங்குகின்ற. அவன் நீதிமன்றம் ஒரு பிடியாணையை வழங்கிவிட்டால் அது இல்லாதாக்கப்படும் வரை அல்லது நிறைவேற்றப்படும் வரை வலுவில் இருக்கின்றது. ஆகவே இன்று வழங்கிய
ஒரு பிடியாணை 10 வருடங்களின் பின் கூட தொடர்ந்தும் வரவில் இருக்கும். அதை நீதிமன்றமாக அதனை இல்லாதாக்கினால் ஒழிய, அல்லது அவர் கைது செய்யப்பட்டால் ஒழிய, அது தொடர்ந்தும் வரவில் இருக்கின்றது. அவை பிணையில் விட முடியாத தவற விடயத்தில் நீதிவான் புறக்குறிப்பிட்டு பணிக்கலாம். மாறாக பிணையில் விடத்தக்க ஒரு குற்றம் தொடர்பிலே நீதிவான் அவ்வாறு புறக்குறிப்பிட்டு பணிக்க வேண்டும், கட்டாயமானது. அது பிணையில் விட முடியாத நீதிவான் தீர்மானிப்பார், பிணையில் விட முடியுமா இல்லையான்னு சொல்லி. ஆனால் பிணையில் விடக்கூடியது என்று சொன்னால் நிச்சயமாக அங்கு நீதிவான் அவ்வாறு செயற்பட வேண்டும். ஆகவே இதனை பொறுத்தளவில் பிணைகாரருடன் ஒரு பிணையை, ஒரு முறையை எழுதி விடுவிக்க முடியும். ஆகவே இந்த புறக்குறிப்பு என்று சொல்கிற போது அங்கே நிபந்தனைகள், ஒரு பிடியாணை வழங்குகிற போது பிணை வழங்குவதற்கான நிபந்தனைகளை அவர்கள், அது பிணையில் செல்லக்கூடிய தவறாக இருக்கிற போது அவ்வாறு செய்ய முடியும். அவை பிணைகாரனுடைய எண்ணிக்கை என்ன, எத்தொகைக்கு அவர்கள் பிணிக்கப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றம் முன் தொடர்ந்து தோன்றுகின்ற நாள், இந்த மூன்று விடயங்களையும் அங்கே புறக்குறிப்பிட்டிருப்பின் அவ்வாறு பிணையில் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட முடியும். அவை இவ்வாறு முறியொன்று செய்யப்படுமாக, எழுதி நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அது நீதிவான் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுதல் வேண்டும். பிடியாணை என்று சொல்கிற போது ஒவ்வொரு நீதிமன்றங்களுக்கும் ஃபிஸ்கால் ஆஃபீஸர்ஸ் என்று இருக்கின்றார்கள், காணப்படுகின்றார்கள். அவை ஒவ்வொரு ஃபிஸ்கால் ஆஃபீஸர்ஸும் அந்த நீதிமன்றத்தின் நியாயாதிக எல்லைக்குள் அவ்வாறு பிடியாணையை நிறைவேற்ற முடியும். ஆனால் அந்த நீதிமன்ற எல்லையை தாண்டி வருமாக இருந்தால் அதனை அவ்வாறு செய்ய முடியாது. ஆனால் போலீஸ் அலுவலர்களை பொறுத்தளவில் நாடு முழுவதும் பிடியாணையை நிறைவேற்ற முடியும். அதாவது பிடியாணை பெற்றால் அவர் எங்கென்றாலும் எந்த போலீசாரும் கைது செய்ய முடியும். அடுத்ததாக பிடியாணை யார் நிறைவேற்ற வேண்டும், அல்லது அந்த என்று ஒரு பெயரை குறிப்பிடுமா, அந்த பிடியாணையை நீதிமன்றம் வழங்குகிற போது இவர்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று பெயரை குறிப்பிடுவது குறைவு, மிக அரிது. அவ்வாறு வழங்கப்படுமாக இருந்தால் அவர்தான் நிறைவேற்ற வேண்டும், மற்ற ஒருவர் அதனை நிறைவேற்ற முடியாது. ஆகவே பிடியாணையை நிறைவேற்றுபவர் கைது செய்யப்படும் ஆளுக்கு சார அம்சத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டோம், 13 அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்க அந்த உறுப்பினரின் காரணம் குறிப்பிட வேண்டும். இங்கே பிடியாணை வழங்குற போது அங்கு பிடியாணையில் என்ன குற்றத்துக்கான குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே சார அம்சத்தை சுருக்கமாக கைது செய்பவர், கைது செய்யப்படுபவருக்கு குறிப்பிடுதல் வேண்டும். அல்லாவிட்டால் அவர் கேட்பாராக இருந்தால் இதனுடைய பிரதியை அவருக்கு காட்ட வேண்டும். பிடியாணை நிறைவேற்றுவர் நீதிமன்றத்தின் முன் தாமதமின்றி கொண்டு வருதப்படுதல் வேண்டும். யார் கைது செய்கின்றாரோ அவர்தான் பிடியாணை நிறைவேற்றுபவர், அவர் உடனடியாக நீதிமன்றம் கொண்டு வரணும். ஆனாலும் இந்த கைது செய்யப்பட்ட நேரம் இடம் என்பவை அங்கே புறக்குறிப்பாக, கைது செய்யப்பட்ட உடனேயே பிடியாணையில் இந்த நேரம் இந்த இடத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை அந்த கைது செய்யும் அலுவலர் புறக்குறிப்பிடுதலும் வேண்டும். சில விடயங்கள் நீதிமன்றங்கள், நீதிவான் தொடர்பான விடயங்கள், அவற்றை நாங்கள் அறிந்திருப்பது நல்லதென்ற அடிப்படையில் தொடர்ந்து சொல்ல முடியும். அதாவது ஒரு பிடியாணை வேறொரு நீதிமன்றத்தின் நியாயாதிக எல்லைக்குள் செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டி இருப்பதாக இருந்தால் அந்த நீதிவான் அதனை அந்த அடுத்த நியாயாதிக்கத்தில் உள்ள நீதிவானுக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு அந்த பெறுகின்ற நீதிவான் அதனுடைய பெயர், தன்னுடைய பெயரை அங்கே குறிப்பிட்டு நிறைவேற்ற அனுமதிக்கலாம், நிறைவேற்ற செய்யலாம். அதேவேளை புறக்குறிப்பு இவ்வாறு ஒரு நீதிமன்றம் அடுத்த நீதிமன்றத்துக்கு அனுப்பி அடுத்த நீதிமன்றம் அதனை புறக்குறிப்பிட்டு செல்வதற்கு முன்னர் அவர் தப்பியோடி விடுவார் என்று சொன்னால், இந்த புறக்குறிப்பிடுவதற்கு தாமதமாகும் என்று சொன்னால், நிறைவேற்றுதலை தடை செய்யும் என்று நம்பினால் பிடியாணை விடுக்கின்ற நீதிமன்றம் விசேடமாக வரும் ஆளுக்கு அனுப்பலாம். இந்த சந்தர்ப்பங்களில் புறக்குறிப்பு தேவையற்றது. இவ்வாறு நிறைவேற்றப்படும் இந்த பிடியாணை விடுத்த நீதிமன்றம் 20 மைல்களுக்கு உட்பட்டிருந்தால் அந்த நீதிமன்றம்
அல்லது கைது செய்யப்பட்ட அல்ல கைது செய்கின்ற இட நீதிமன்றம் அண்மையாக இருந்தால் அந்த நீதிமன்றம் 51வது பிரிவிலே நாங்கள் இந்த பிணை பெற்றுக்கொண்டால் அவரை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். ஆகவே அவ்வாறு 20 மைல் நான் திருப்பிச் சொல்லுவோமாக இருந்தால், இவ்வாறு பிணை நிறைவேற்றப்படுகிற போது பிணை விடுத்த நீதிமன்றம் 20 மைலுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அந்த நீதிமன்றத்தை கொண்டு வர வேண்டும். அவ்வாறு அது 20 கிலோமீட்டருக்கு 20 மைல்கள் 20 மைல்களுக்கு அப்பால் இருக்குமாக இருந்தால் இந்த நீதிமன்றம் அங்கே காணப்படுகிறதோ அண்மையில் இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தை கொண்டு செல்ல முடியும். அல்லாவிட்டால் இவ்வாறு விடுவித்திருந்தால் புறக்குறிப்பு அங்கே சொல்லப்பட்டு பிணை வழங்கப்பட முடியும் என்று பிணை நிபந்தனைகள் சொல்லப்பட்டுதான் அங்கே விடுவிக்க முடியும். இறுதியாக போலீஸ் பிடியாணை விடுக்கப்பட்டுள்ளது என நம்புவதற்கு நியாயமான காரணம் இருப்பின் பிடியாணை கையில் இல்லாத போது கூட கைது செய்யலாம். ஆனால் இந்த இடத்தில் மிக மிக கவனமாக போலீஸ் தலைவர்கள் செயற்பட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், கைது செய்கிற போது போலீசாரின் கையில் பிடியாணை இருக்க மாட்டாது. ஆகவே அங்கு அவர் சாராம்சத்தை கூறுவதற்கு பொருத்தமானதாக இருக்க மாட்டாது. ஆகவே அவர் அடிப்படை உரிமையை மீறுவராக வருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. சரியாக உண்மையிலே நியாயமாக நம்பி இவரை கைது செய்ய முடியும், இவர் குற்றத்துடன் தொடர்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை கைது செய்ய முடியும், அங்கே பிணக்கு வரப்போவதில்லை. தற்செயலாக நம்பி அதை செய்கிற போது அங்கே தவறு விளைந்து விட்டால், உண்மையில் அவர் இல்லை என்று வந்துவிட்டால் பிடியாணை கையிலும் இல்லை, இவர் சாராம்சத்தை கூறவும் இல்லை, அவை காரணம் கூறவில்லை, அடிப்படையில் மீறப்பட்டதாக மாறிவிடும். அது இந்த சந்தர்ப்பத்தில் சில சமயங்களில் போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்படும், இவர் வாண்டட் பர்சனாக அறிவிக்கப்பட்டால் அவர்தான் என்று இவர் நம்புவராக இருந்தால் கைது செய்வதற்கும் பிடியாணை இன்றி கையில் இல்லாத போது, பிடியாணை வழங்கப்பட்டிருக்க அந்த பிடியாணை கையில் இல்லாத போதும் போலீசார் கைது செய்வதற்கு சட்டம் இடமளிக்கின்றது. இதுதான் பிடியாணை உடன் கைது செய்வது என்ற விடயமாகும். நன்றி.